பட்டுப்பூச்சிகளுக்காகவே ஒரு மியூசியம் இருக்கு. இது எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மியூசியம்ல பட்டுப்பூச்சிகளை எப்படி வளர்க்கறது, அதுலேருந்து பட்டு கூடுகளை எப்படி எடுக்கிறது, அதை வச்சு எப்படி நூல் தயாரிக்கிறாங்க, அதை வச்சு எப்படி பட்டு ஆடைகளை தயாரிக்கிறாங்கிற எல்லா விவரத்தையுமே இந்த மியூசியம்ல போனீங்கன்னா நீங்க ஈஸியாவே தெரிஞ்சுக்கலாம். இந்த மியூசியம் எங்க இருக்கு, இதுக்கு எவ்வளவு செலவாகும், எப்ப போகணுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் புரியும். வாங்க இந்த பட்டு உலகத்தை போய் பார்ப்போம். வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இடம் என்னங்கிறத நான் இன்டர்வியூலயே சொல்லியிருப்பேன். இது ஏற்காடுல இருக்கிற பட்டு உலகம், அதாவது ஒரு மியூசியம், சில்க் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நீங்க கூகுள் மேப்ல போட்டாலே ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பட்டுப்பூச்சியிலேருந்து எப்படி பட்டுக்கள் எடுக்கிறாங்கிற எல்லா விவரங்களுமே இந்த மியூசியம்ல சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம உள்ள போய் பார்ப்போம். உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட பைக் அதை பார்க் பண்ணிட்டு நீங்க டிக்கெட் எடுக்கணும். உள்ள போய் சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபா டிக்கெட்டு, சின்னவங்களுக்கு 10 ரூபா டிக்கெட்டு. அது மட்டும் இல்லாம VR வந்து அவைலபிள் இருந்துச்சு. அது VR என்னங்கிறத நான் உள்ள போய் காட்டுறேன். அதுக்கு 20 ரூபா டிக்கெட் எடுக்கணும். ஸோ டோட்டலா 50 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு உள்ள நடக்க ஆரம்பிச்சேன். மியூசியமுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க் இருக்கு. ஒரு படிக்கட்டு மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லயுமே தனித்தனியான விளையாட்டுகள், குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரையும் விளையாடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சயின்ஸ் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளும் இருக்கு. நம்ம தஞ்சாவூர் தலையாட்டு பொம்மைகள் முதற்கொண்டு இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க விளையாடும் போதே நீங்க சயின்ஸை வந்து நீங்க புரிஞ்சுக்கணுங்கிற அளவுக்கு இந்த இடத்துல நிறைய விளையாட்டுகள் இந்த பார்க்ல வச்சிருக்காங்க. ஸோ நீங்க மியூசியமை பார்த்துட்டு வந்தாலும் சரி, இல்லை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடியும் சரி, கொஞ்ச நேரம் இங்க விளையாடிட்டு போகலாம். முக்கியமா ஃபேமிலியோட வரவங்களுக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட் காத்துட்டு இருக்கு. இதுதான் அந்த பட்டு உலகம், அதாவது மியூசியம் இருக்கிற பில்டிங். இந்த இடத்துல ஒரு நேம் போர்டு இருக்கு, அங்க என்ன எழுதி இருக்குன்னு பாப்போம். பட்டு உலகம், சில்க் வேல்ட், நிலத்தில் இருந்து பட்டு துணி வரை, சாயில் டு சில்க், நிரந்தர கண்காட்சி, அறிவியல் உபகரணங்கள், மாய தோற்ற அரங்கு, முப்பரிமாண ஓவியங்கள், மலையாளி குடில் மற்றும் சிறுவர் முதல் பெரியவருக்கான விளையாட்டு உபகரணங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம டிக்கெட் வாங்கினா நம்ம உள்ள போவோம். இந்த ஒவ்வொரு ரூம்ல என்ன இருக்குங்கிறத நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். நம்ம முதலாவதா பார்க்க போறது இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த ரூமுக்கு பேரு மல்பரி தோட்டம் முதல் பட்டுக்கூடு வரை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சிகளை வந்து ஒவ்வொரு வாரங்களும் எப்படி வளருது, அதோட ஸ்டேஜஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தனித்தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு உயிருள்ள பட்டுப்பூச்சிய ஒரு தட்டுல வச்சிருக்காங்க. இலைகளை சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயும் மேயதான் நம்மளால பார்க்க முடியுது. இந்த பட்டுப்பூச்சிகள் தான் வந்து பட்டுக்களை வந்து உருவாக்குது. இந்த பட்டுப்பூச்சிகள் எப்படி வந்து பட்டுக்களை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள்ஸ் இருக்கு. ஒரு முட்டை சைஸ்ல குட்டி குட்டியா வந்து இந்த பட்டுக்களை உருண்டையா வந்து உருவாக்குதுங்க. அதையும் இந்த எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பட்டு நூலை எடுத்து அதுல இருந்து செய்யப்பட்ட துணிகளையும் வந்து அங்க எக்ஸிபிஷன்ல வச்சிருக்காங்க. இந்த ரூம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா பட்டுப்பூச்சியிலேருந்து அந்த பட்டுவை எடுத்து அதை எப்படி வந்து ப்ராசஸ் பண்ணி அதை துணியா மாத்துறாங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து போட்டோஸ் மற்றும் அதுக்கான சாம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒருவேளை இங்க வரீங்கன்னா நீங்க மறக்காம மிஸ் பண்ணாம பாத்துட்டு போங்க. இங்க மொத்தமா பாத்தீங்கன்னா 4 ரூம் இருக்கு. அதுல முதல் ரூம் தான் நம்ம பார்த்தோம். நம்ம முதலாவதா பார்த்த ரூம்ல பாத்தீங்கன்னா மல்பரி தோட்டம் முதல் பட்டுக்கூடு வரைன்னு போட்டிருந்தது. இப்ப ரெண்டாவதா பார்க்க போற இந்த ரூம்ல என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். பட்டுக்கூடு முதல் பட்டு துணி வரை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ரூம்ல என்னென்ன இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பட்டு நூலை எப்படி உருவாக்குறதுக்கான மிஷின்ஸை இந்த இடத்துல வச்சிருக்காங்க. 9 காலகட்டத்திலையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பட்டு நூல் தயாரிக்கிற மிஷின்ஸை இங்க வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பா காட்டுறேன், பாருங்க. இந்த மெஷினரிஸ்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே சில விளையாட்டு பொருட்கள்லாம் இருந்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கிணறு போல ஒரு பிம்பம் இருக்கும், அதுதான் இங்கே வச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிராவிட்டி வெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டு குண்டுகளை நீங்கள் வந்து சுற்றி விட்டீங்கன்னா அது சென்டர் ஆஃப் பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிடும். அதுக்கு தான் பேர் கிராவிட்டி வெல் அப்படிங்கிற பேர். Thank you.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பித்தகோரஸ் தேரம் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. தனித்தனியாக பாட்ஸ் மாதிரி இருக்குது, அதை வச்சு ரெண்டு பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு புரியல, உங்கள் யாருக்காவது புரியும்னா அது என்னன்னு எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். பட் அவங்க அதை படித்து பார்த்துட்டு எப்படி விளையாடணுமோ அதை விளையாடி பார்த்தாங்க. நான் ஜஸ்ட்டு அதுக்கு கூடவே நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணிங்கன்னா அந்த செடிகளில் இருக்கிற லைட்டு கலர் கலராக எரியும், அதை தான் இங்கே பார்க்குறீங்க. அடுத்த ரூம்ல பாத்தீங்கன்னா ஹெட் ஆன் எ பிளேட் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க. இந்த பாட்ஸுக்கு பின்னாடி போனீங்கன்னா ஒரு வே இருக்கும், அதுக்குள்ள போயிட்டு நீங்க தலையை விட்டு பாத்தீங்கன்னா கீழே கண்ணாடி இருக்கிறதுனால உங்க உடம்பு வந்து மறைஞ்சிடும், அந்த தட்டு மேல உங்க தலை இருக்கிற மாதிரி தனியா தெரியும். இது ஜஸ்ட் ஒரு போட்டோ ஷூட்டுக்காக நிறைய பேர் செய்வாங்க, நான் இங்க விட ஒரு இமேஜ் காட்டியிருப்பேன். அந்த மாதிரி நான் தனியா வந்ததுனால என் தலையை எடுக்கிறதுக்கு அங்க யாரும் கிடையாது. இது பாத்தீங்கன்னா நியூட்டன்ஸ் கிரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு குண்டை நீங்க தள்ளி விட்டீங்கன்னா அது கடைசி குண்டு அதே மாதிரி மூவ் ஆகும். இது வந்து கண்டினியூஸா இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஃபைனலா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் வச்சிருக்காங்க, இதை நீங்க நிறைய வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் உள்ள வந்து ஒரு வே இருக்கிற மாதிரி இருக்கும், பட் அது வந்து கிட்ட போய் பாத்தீங்கன்னா அப்படி இருக்காது, இது வேற மாதிரி தெரியும். இதுக்கு பேரு தான் ஆப்டிக்கல் இல்யூஷன் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. மொத்தமா இருக்கிற நாலு ரூம்ல நம்ம ரெண்டு ரூம் பார்த்துட்டோம், இப்போ நம்ம மூணாவதா இருக்கிற ரூம் போலாம். இந்த ரூமோட பேர் பார்த்தீங்கன்னா ட்ரம்போலின் ஜம்பிங் ஹால். இந்த ஹாலில் ஒரே ஒரு ட்ரம்போலிங் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க குழந்தையில கூட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா குறிச்சி விளையாடுறதுக்கு ஒரு நல்ல இடம் இருக்கு. இப்போ கடைசியாக இருக்கிற அந்த நாலாவது ரூமுக்கு நம்ம போகலாம். இந்த ரூமோட பேர் தான் மாய தோற்ற அரங்கம், விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹாலு. ஸோ நமக்கு ஒரு ஹெட்செட்டு கொடுத்துருந்தாங்க, அந்த ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நிறையா மீன்கள், விதவிதமான உயிரினங்கள்லாம் நீங்கள் பார்க்க முடியுது. இதுக்கு வெறும் 20 ருபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க, இது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக அந்த 20 ரூபாய்க்கு நீங்கள் ஒத்ததாக அது. அவ்வளோதாங்க, இந்த சில்க் வேண்டை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இங்கே மொத்தமே 4 ரூம் தான் இருக்குது. 4 ரூம்ல என்னென்ன இருக்குங்கிறத நான் ஒன்று சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போக வேண்டிய இடம் அது. இந்த மியூசியம் காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் ஓப்பனில் இருக்கும். வாரம் 7 நாளுமே இது ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.